ஹாய், நான் உங்கள் மகாலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் இது. எங்களோட கல்யாண நாள் தான். இந்த நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜஸ்ஸும் சரேனோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகிறனால காலையிலே எழுந்திரிச்சு ஏர்லியாக சமையல் முடிச்சிடுறேன். அப்படி முடித்தா தான் எனக்கும் ஈவினிங் வரைக்கும் சமையக்கட்டுக்குள்ளே போகிற வேலையே இல்லாமல் இருக்குது. அதனால் காலையிலேயே பிரியாணி போட்டு தயிர் வெங்காயம் வச்சு ஜஸ்ஸு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனுக்கும் டிஃபன் கட்டி விட்டுட்டேன். என்னோடய கல்யாண நாள் வீடியோ வந்து யூடியூப் சேனலில் வந்து என்னோடய 100வது வீடியோவாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எதிர்பாராமல் அமைஞ்சது. எங்களோட கல்யாண நாள்னால் ரொம்ப ஏர்லியாகவே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் சீக்கிரமே முடிச்சிட்டேன். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே குளிச்சு எல்லாமே புது ட்ரெஸ், நாங்கள் ரெண்டு பேருமே புது ட்ரெஸ் மாற்றியாச்சு. புது ட்ரெஸ் மாற்றிட்டு எங்கள் வீட்டில் இப்போ சாமி கும்பிட்ருவோம். சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுருவோம். விளக்கேற்றி சாமி கும்பிட்ட பிறகு ரெண்டு மூணு ஸ்டில் எடுத்துக்கிறோம். புது ட்ரெஸ் போட்டாச்சுல அப்படின்னு நினச்சி ஃபோட்டோ எடுத்தோம். சரேன் வீட்டில் இருந்தனால எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஸ்டில் இது தான். இந்த ஃபோட்டோ ஸ்டில்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் எடுத்த ஃபோட்டோவில் பெரிய ட்விஸ்டே இருக்குது, அதற்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ஸும் வந்த பிறகு சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போய்க்கிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் வந்து வீட்டிலையே சாமி கும்பிட்டுட்டோம். என்னோடய ஹஸ்பண்டோட சித்தப்பா சித்தி வீட்டு எங்கள் வீட்டில் அவங்க பெரியவங்க, அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். கொஞ்சம் இது ஓடி வருதுமா, கரெக்டாவே எடுக்கணும்ல இது. இன்னொரு தாண்டி இன்னொரு தாண்டி சசு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு சரேனும் ஜஸ்ஸும் சேர்ந்தாப்பில் ஹிந்தி டியூஷன் போயிட்டு வந்துடுவாங்க. ஹிந்தி டியூஷன் போயிட்டு 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே ஆன பிறகு மழை டைம்னால நல்லா இருட்டிடுச்சு. நாங்கள் 6:30 தான் கோயிலுக்கு கிளம்பணும். தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். 6:30 பாருங்களேன், இவ்வளோ 8 மணி போல் ஆயிடுச்சு, அவ்வளோ இருட்டிடுச்சு. நல்லா மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி உள்ள காலபைரவர் கோயிலில் கம்பி வச்சு முன்னாடி வரைக்கும் கோயிலை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இழுத்து கட்டியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். மணி 6:30 மேலே தான் ஆனனால காலேஜும் விட்டுட்டு பிள்ளைகள் நிறைய வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. தெப்பக்குளம் சுற்றி சும்மாவே எப்பவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். நல்ல டிராஃபிக் நாங்கள் போன டைம் வந்து. கோயிலுக்கு கிளம்பி போகையில் வரைக்கும் மழையே இல்லை, இருட்டி மட்டும்தான் இருந்துச்சு. போயிட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே நல்லா தூத்தல் உழுக ஆரம்பிச்சிருச்சு. திங்கக்கிழமைனால கோயிலையும் வந்து அவ்வளோவா கூட்டமும் இல்லை, ஆனால் அதுக்குள்ளே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோயில் உள்ள போய் எப்படி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி எப்பவுமே வந்து கொடி மரத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிடணும். அதனால் நாங்கள் எப்பவுமே வந்து உள்ள சாமி கும்பிட்டு வந்த பிறகு கொடி மரத்து முன்னாடி நின்று நம்ம வேண்டுதலை சாமி முன்னாடி ஃபஸ்ட்டு வர்ற மாதிரியே கொடி மரத்து முன்னாடி நின்று வேண்டிட்டு தான் வருவோம்.
கோயில் பிரகாரத்துலேயும் தெப்பகலத்தை சுற்றியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்ச டைமத்தில் நல்ல மழை தூர ஆரம்பிச்சனால உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்து சரையனோட அயமா வீட்டுக்கு தான் போனோம். அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். வீடியோ புதுசாக பார்க்கறதுனால போச்சாயமா நீ யூடியூப்ல வர்றீங்கன்னு கடத்திட்டு போறாங்க. சரையன் அயமா வீட்டுக்கு போனப்ப நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. முத தூத்தல் தான் உளுந்துகிட்டு இருந்துச்சு, நல்லா அடிச்சு விட்டு ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு கால் மணி நேரம் உட்காந்துருந்தோம். மழை விடுற மாதிரி தெரியலை. சரி இதுக்கு மேலே உட்காந்துருந்தோம்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். நல்லா மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கிளம்பி வந்து எங்கள் அம்மா வீட்டில் பிள்ளைகளை விட்டுட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு தான் வந்தோம். ஏற்கனவே வந்து முத நாள் தான் நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அதாவது பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஃபோட்டோ மாட்டுவோம், ஒரு நாலு பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரி மாட்டுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஒரு ஸ்டில் நல்லா இருந்ததுனால அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம். அதை வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். பின்னாடி மாத்திருக்கு ஃபோட்டோ வாங்கிட்டு சவர்மா கடைக்கு வந்து பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸாக வந்து சவர்மா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு 9 மணிக்கு மேலே கடைக்கு போனோம். சவர்மா காலியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப ஏமாத்தமாக இருந்துச்சு. சரி இன்னொரு நாள் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு தான், அம்மா வீட்டில் ஏற்கனவே பிள்ளைகளை விட்டுட்டு போயிருந்தனால அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டோம். அம்மாட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா வீட்லேயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் கிளம்பணும். சிமெண்ட் ரோட்டில் உள்ள இடியாப்பா கடை இது. இங்கே வந்து தான் நைட்டுக்கு டிஃபனுக்கு இடியாப்பம் வாங்கிக்கிட்டோம். என் பிள்ளைகள் வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா வந்து இன்னொரு நாள் வந்து நான் பெரிய ஹோட்டலுக்காக கட்டாயம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நைட்டு இடியாப்பத்தோடு வீட்டுக்கு வந்துட்டோம். சவர்மா கிடைக்கலன்னா என்ன, இடியாப்பத்தோடு முடிச்சுக்கிட்டோம். இடியாப்பமும் சூப்பராக இருந்துச்சு நைட் சாப்பாடுக்கு. இது எடுத்தால் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி இந்த ஃபோட்டோவை இந்த ஆட்டோ வந்து டெவலப் பண்ணி மாட்டியிருக்கோம். இதுக்காகவே ஆணி அடித்த மாதிரி இருக்கே, எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த ஆணி வந்து இதுக்காக ஃபோட்டோ ஒன்று வச்சு ஆல்ரெடியும் நாங்கள் வந்து எதுக்காவது தேவைப்படும் ஆணியாரம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணி 2 ஆணி எக்ஸ்ட்ராவே அடித்து வச்சுருந்தோம். அதனால் வந்தோடனே மாட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் இந்த பழசாக டெவலப் பண்ண சொன்ன ஃபோட்டோவை தான் வாங்குறதுக்காக போனோம். அங்கே போனோடனே திடீர்னு ஒரு யோசனை இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவில் எது நல்லாயிருக்கோ அதை சின்னதாக மட்டும் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபோட்டோவை அங்கனே நின்று ஒரு கால் நேரம் நின்று செலக்ட் பண்ணோம். ஒரு இந்த எங்களுக்கு பிடிச்ச 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணிவிட்டும் வந்துட்டோம். வந்துட்டு ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சலுக்கு வந்திருந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருந்துச்சு. அந்த இதில் தான் வாட்சோட அந்த ஃப்ரேம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணிவிட்டு வந்தோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து என்ன சைஸுன்னு பார்த்துட்டு போகலை. அங்கே போனோடனே குத்து மதிப்பாக இந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சைஸில் வந்து கழுவிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு சைஸ் பெரிய சைஸாக எடுத்துருக்கோன் போலுக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக அமைஞ்சிருச்சு அந்த ஃபோட்டோ. பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்து கூட டெவலப் பண்ணிக்கிடுவோம், வேறு ஃபோட்டோ டெவலப் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோவை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அந்த வாட்ச்லேயே அந்த ஃபோட்டோவை ஃபிட் பண்ணிட்டோம். இந்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. நான் அதை தான் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த எடுத்திருக்க ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ சர்ப்ரைஸாக இருக்கும், எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து இதை டெவலப் பண்ணுவோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அங்கே போன பிறகு இந்த யோசனை,
இந்த ஃபோட்டோ ரொம்ப நச்சுன்னு அழகாக அமைஞ்சிருச்சு. இது வந்து அவங்களோட சாய்ஸ், என்னோட ஹஸ்பண்டோட சாய்ஸ். இந்த ஃபோட்டோ தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான், இந்த ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட சொன்னேன் நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி ஃபோட்டோவாக இருக்கட்டும் அப்படின்னு. இதில் என்ன இருக்குது, நம்ம வீடு நம்ம யார் இருந்தால் என்ன நல்லா இருக்க ஃபோட்டோவாக கழுவுனா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரையிலேயே கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது இது வந்து ஐஸ்கிரீம் கேக்கு. அருண் ஐஸ்கிரீமில் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களாம். 450 ரூபா தான், நல்லா ஒர்த்தஃபுல்லாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வந்து அருண்பான் அடிக்கிட்ட தான் வாங்கினோம். ஆனால் அங்கே வந்து ஆல்ரெடி வந்து கோயிலேருந்து வரையிலேயே மழையாக இருந்தனால அந்த வாங்கினதை வீடியோவாக எடுக்க முடியலை. அதில் வந்து பர்த்டே ஸ்டிக் மட்டும்தான் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது கல்யாண நாள் அப்படின்ட்டு வெட்டிங் டேட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ணிட்டேன் ஹாப்பி வெட்டிங் டே. மா ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டோம். இதில் இருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். கவர் கூட கொடுத்தலையா அந்த இது கஞ்சமா இருப்பாரு. மா ஊட்டி விடுங்க, ரெண்டு பேரும் ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க. இப்போ நீங்களே ஊட்டி விடுங்கப்பா. அப்படி வாங்கி ஒரே கேக்கில் முடிச்சாச்சு. நாங்களும் செலிப்ரேஷன் பண்ணுவோம். இன்னும் இருங்க இருங்க, தஸ் அந்த மாவு கிரஸ் வர்ற மாதிரியே இருக்கு. ஐப்பசி மாதம்தான் எங்களோட கல்யாண நாள் வர்றனால தீபாவளியை காட்டி எப்பவுமே எங்கள் கல்யாண நாளை தான் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து பார்த்துக்கலாம். எனக்கு வாங்கிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.